நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செபா. மாவீரர்கள் என்று சொன்னாலே அவர்கள் புனிதமானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகள் அவங்கள். இப்போ இந்த மாவீரர் நினைவு தூவி ஒன்று இந்த துல்சியா மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்போ அதை உடனே போய் பார்க்கணுமென்று ஒரு ஆசையில் வந்தினாங்க. ருமேனியான்ற சுதந்திர போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கான நினைவு சின்னம் இந்த நாட்டில் இந்த டூல்சியான்ற இடத்துல ஒரு உயரமான மலை குன்று ஒன்றின் மேலே வச்சுருக்குறாங்க. அந்த ஒரு பார்க்கின்ற பேருந்து கொலோனிக்கல் ஹோரன்னு சொல்லி ஒரு பூங்கா. அதை பற்றி பார்ப்போம். இந்த இடத்தை கொலோனிக்கல் ஹோரா என்ற பூங்கான்னு சொல்கிறாங்க. ஏஜிசஸ் கோட்டைன்ற இடிபாடுகளும் இங்கே இருக்குதான்னு சொல்லப்படுது. 1879 அக்டோபர் 17 தான் அரசர் முதலாம் கரோல்னு சொல்லி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதான். இது வந்து ஒட்டமான ஆட்சியிலிருந்து அவங்க விடுதலை பெறத்தான் இந்த போர் நடத்தியிருக்கிறாங்க. இது ருமேனிய மக்கள்கிட்ட வீரம் துணிச்சலுக்கான அஞ்சலி செலுத்துகிற வகையில் தான் இந்த நினைவு சின்னத்தை அமைச்சிருக்கிறாங்க. இதன் ஆரம்ப வடிவம் வந்து ஒரு சதுர அத்திவாரத்தில் ரெண்டு படிகளை வச்சு அந்த டோப்ராஜின்னு சொல்லி கிரானைட் கல்லால் செய்திருக்கிறாங்க. ஒரு பீடத்தில் ஒரு பிரமிட் தண்டு வடிவத்தில் உள்ள ஒரு தூவியும் கீழே ரெண்டு சிற்பம் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தோளில் ஆயுதமேந்திரபடி கையில் ஒரு கொம்பு, அந்த நேர போராட்டத்துக்கு பயன்படுத்துகிற கொம்புன்னு சொல்லப்படுது. அந்த கொம்பும் ஒரு வீரன்ற கையில் அந்த வீரன் ஒரு சிற்பமும் இன்னொன்று ரக்கே விரித்த வண்ணம் ஒரு கடுகு இருந்திருக்கு. இது இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் இது 1916 தொடக்கம் 18 காலத்தில் இது அழிக்கப்பட்டதான். பிறகு 1932 இதை கட்டியிருக்கிறாங்க. கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கழுகு இல்லாமல் அந்த கழுகு சிற்பம் கிடைக்க இல்லையாமென்று. பிறகு 1977 தான் ஏதோ மாநில சுதந்திரம் சுதந்திரத்தை கைப்பற்றி அதை திருப்பி அந்த பழைய நிலைக்கு அந்த கழுகு சிலையோடு இந்த தூவியை கொண்டு வந்தவங்க அந்த பழைய வடிவத்தை கொண்டு வந்தாங்களாம்னு சொல்லப்படுது. இவ்வளவுதான் இதுன்ற ஸ்டோரியாக இருந்தாலும் ருமேனிய நாட்டு மக்கள் வந்து இந்த துல்சியா வந்தாங்கன்னு சொன்னால் இது ஒரு புனிதமான இடமாக இதை பார்த்து கொண்டு போகிறாங்க. அது இல்லாமல் முக்கியமான சில நிகழ்ச்சிகளுக்கு இவங்கள் அந்த நாட்களில் வந்து இங்கே அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அவங்களோட செயற்பாடுகள் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துலேருந்து பார்த்தா இந்த துல்சியாண்ட சிட்டி அவ்வளோ ஒரு அழகாக காட்சி அளிக்கிறது. இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓரளவு தானே என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கிற சூழல் இந்த வந்திருக்கிற கிளைமேட் வந்து வின்டர் சீசன்படியால் எல்லா புட்கள் எல்லாம் காஞ்சி எல்லாம் ஒரு பசுமை இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது. மற்ற நேரங்களில் இப்போ சம்மர் சீசன்லாம் வந்தோம்னு சொன்னால் நல்ல அழகாக காட்சி அளிக்கும். இதிலிருந்து பார்த்தா எல்லா சிட்டி ஃபுல்லாக தெரியுது. அங்கே ஒரு பக்கம் அந்த ஆறு இந்த தன்யூ பின்ன ரிவர் அதுவும் தெரியுது நல்ல அழகா. இப்படி ஒரு புனிதமான இடம் உண்ட பார்க்க கிடைச்சிருக்கு எங்களுக்கும். அதோட இதுன்ற இந்த சிற்பத்தின்ற வடிவமைப்பு மற்றது இந்த உயரத்தில் இருந்து இந்த சிட்டின்ற அழக ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அதை உங்களுக்கும் தெரியப்படுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதோட இது தொடர்பான மேலதிக தகவல் எதுவும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செபா பி வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.